நாளை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்காக சென்னை வானகர மண்டபத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள உறுப்பினர்களுக்கு RFID முறையில் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவார மண்டபத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் தீர்மானங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து நாளை மீண்டும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. பொதுக்குழுவில் ஒற்றை தலைமையாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் ஸ்ரீவார மண்டபத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி நெடுஞ்சாலை முதல் மண்டபம் அமைந்திருக்கும் இடம் வரை அண்ணா, MGR, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் படங்கள் அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தின் அரங்கில் கடந்த முறை நடைபெற்ற பொதுக்குழு தற்போது மண்டபத்தின் திடலில் நடைபெறுகிறது. இதேபோன்று செயற்குழுவிற்காக தனியாக மேடை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக இருக்கைகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், காமராஜ், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்க உள்ள 2665 உறுப்பினர்களுக்கு QR கோட் அடங்கிய RFID முறையிலான நவீன அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அடையாள அட்டைகளை ஸ்கேன் செய்து உறுப்பினர்களை அனுமதிக்கும் வகையில் மண்டபத்திடலில் 16 அதிநவீன நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுக்குழு அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் வேறு ஆட்கள் உள்ளே நுழைவதை தவிர்க்கும் வகையில் அதிமுக தலைமை இந்த ஏற்பாடை செய்துள்ளது. அதிமுகவின் இரு தரப்பினரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீதிமன்றங்களில் நிகழ்ந்த பரபரப்பான வாதங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி அக்கட்சி உறுப்பினர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு June 22 தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் பொதுக்குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்படவில்லை என்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு 5 ஆண்டு பதவிகாலம் உள்ள நிலையில் ஒற்றை தலைமை குறித்து பொதுக்குழுவில் திருத்தம் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தனர். OPS தரப்பில் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற உள்ள 23 தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இதைத் தவிர வேறு எந்த தீர்மானத்தையும் அனுமதிக்க முடியாது எனவும் வாதிடப்பட்டது. EPS தரப்பில் பொதுக்குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் ஏதும் அறிவிக்கப்பட மாட்டாது எனவும், முந்தைய காலங்களிலும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். மேலும் கட்சி விதிகளை திருத்தம் செய்ய பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தனர். பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கட்சிதான் முடிவு செய்யும் என்றும், அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதி பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கினார். இந்த உத்தரவை எதிர்த்து சண்முகம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நள்ளிரவு 2 மணி அளவில் நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒற்றை தலைமையை ஏற்றால்தான் பொதுக்கூட்ட பாஸ் வழங்கப்படும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விதிகளை திருத்தி தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதனால் பொதுக்குழு உறுப்பினரான மனுதாரருக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட போகிறது என நிரூபிக்கவில்லை என EPS தரப்பில் வாதிடப்பட்டது. விசாரணை முடிவில் பொதுக்குழு நடத்தலாம் என்றும், 23 தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றலாம் என்றும், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாமே தவிர எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். இதன் பிறகு July 11 பொதுக்குழு நடைபெறும் என தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அறிவிக்கப்பட்ட கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி O. பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா, பொதுக்குழுவை கூட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அதிகாரம் உள்ளதா, எத்தனை நாட்களுக்கு முன் பொதுக்குழு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும், பொதுக்குழு நோட்டீஸில் கையெழுத்திடுவது யார் என்பது பற்றி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய EPS தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். இதற்கு அளித்த பதிலில் 2021 டிசம்பரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை கட்சியின் அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பர் என கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது என்றும், அதற்கு June 23 பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறாததால் இரு பதவிகளும் காலியாகிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தனர். தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலா சிறை சென்ற பின் 2017 September 12 நடந்த பொதுக்குழுவுக்கான நோட்டீஸ் தலைமை கழக நிர்வாகிகளால் தான் அனுப்பப்பட்டது எனவும் விளக்கமளித்தனர்.
மேலும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதாக இருந்தால்தான் 15 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் எனவும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு நோட்டீஸ் அவசியம் இல்லை எனவும் பதிலளித்தனர். இதற்கு ஓபிஎஸ் தரப்பில் பொதுக்குழு ஒப்புதல் வழங்காததால் இரு பதவிகளும் காலியாகிவிட்டதாக முன்வைத்த வாதம் தவறு என்றும், ஒட்டுமொத்த உட்கட்சி தேர்தல் நடந்துள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் மட்டும் காலியாக இருப்பதாக எப்படி கூற முடியும் என வினவினர். கட்சி விதி திருத்தங்களுக்கு பொதுக்குழு ஒப்புதல் தேவையில்லை என்றும், திருத்தம் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டது என்பதால் ஒப்புதல் என்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும் தெரிவித்தனர். தலைவர்கள் உயிருடன் இல்லாத போதுதான் பதவி காலி என கருத முடியும் என்றும், சிறப்பு பொதுக்குழுவாக இருந்தாலும் வழக்கமான பொதுக்குழுவாக இருந்தாலும் கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கூட்ட வேண்டும் என்று விளக்கினர். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை திங்கட்கிழமை 9 மணிக்கு தள்ளி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் குடபாசல் அருகே உள்ள சீதக்கமங்கலம் கிராம விவசாயிகள் தங்களது சொந்த செலவில் 3 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைத்துள்ளனர். சீதக்கமங்கலம் கிராமத்தில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் விளைநிலம் உள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் தங்களது வயல்களுக்கு தேவையான விவசாய இடுபொருட்கள் மற்றும் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல வரப்பை மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். உரிய பாதை இல்லாமல் பல வருடங்களாக சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் அரசின் உதவியை நாடாமல் 11 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்த செலவில் சுமார் 5 லட்சம் ரூபாயில் மேலராமன் சேத்தி முதல் பனைமரத்துக்கரை வரை மண் சாலை அமைத்துள்ளனர். தற்போது இந்த சாலை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அரசு தார் சாலை அமைத்துக் கொடுத்தால் மழைக்காலங்களில் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் மூங்கில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் காய்ந்த மூங்கில் மரங்கள் சாய்ந்துள்ளன. தகவல் அறிந்து வந்த வருவாய் நெடுஞ்சாலை மற்றும் தீயணைப்புத் துறையினர் சாலையில் சாய்ந்த மூங்கில் மரங்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். எனினும் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மின் கம்பங்களின் மேல் மரக்கிளைகள் சாய்ந்துள்ளதால் மின்தடை ஏற்பட்டுள்ளது. சென்னை வானகரம் மீன் சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மதுரவாயல், அயன்பாக்கம், திருவேற்காடு, போரூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அசைவ பிரியர்கள் வானகர மீன் சந்தையில் குவிந்து மீன்களை வாங்கிச் சென்றனர். பூந்தமல்லி, வேலப்பன் சாவடி, ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். இங்கு மீன்களின் வரத்து அதிகமாக இருந்ததால் விலையில் பெரிய மாற்றம் எதுவும் காணப்படவில்லை. 1 கிலோ வஞ்சரம் 900 ரூபாய், சுறா 250 ரூபாய், கொடுபா 300 ரூபாய், பாறை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. இதே போன்று சங்கரா 300 ரூபாய்க்கும், ஷீலா 250 ரூபாய்க்கும், இறால் 200 ரூபாய்க்கும், நெத்திலி 120 ரூபாய்க்கும் விற்பனையாகின. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.